வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சத்தீஸ்கரில் நக்சலைட்டு தடுப்பு படையினர் சென்ற வாகனம் மீது நக்சலைட்டுகள் வெடிகுண்டு தாக்குதல். பாதுகாப்பு படையினர் 10 பேர் மற்றும் ஓட்டுநர் உயிரிழப்பு. சூடானிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களை அழைத்து வர ஜெட்டாவுக்கு இன்று செல்கிறது விமானப்படை விமானம். 200க்கும் மேற்பட்ட இந்தியர்களுடன் நாளை காலை மும்பை வந்தடையும் என தகவல். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணிக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்கும். பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சூடானில் மீட்கப்படும் தமிழர்களை அரசின் செலவில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை. டெல்லி மற்றும் சென்னையில் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளரான பிறகு டெல்லி புறப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை சந்தித்து தமிழ்நாடு அரசு மீது புகார் மனு அளிக்க திட்டம். சர்வதேச கருத்தரங்குகள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபானங்கள் பரிமாற உரிமம் வழங்கும் அரசாணைக்கு தடை. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையே பாதை அமைக்கும் பணிகளுக்கு ஒப்பந்தம். 299 கோடி ரூபாயில் மேற்கொள்ள எல்என்டி நிறுவனத்துடன் மெட்ரோ ரயில் நிறுவனம் கையெழுத்து. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்தில் கொல்லப்பட்ட விஏஓவின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. பொதுமக்கள் அஞ்சலியை தொடர்ந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. விஏஓ லூர்து பிரான்சிஸ் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்த நிலையில் கொல்லப்பட்டதாக விசாரணையில் தகவல். மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை 24 மணி நேரத்தில் மீட்பு. உடனிருந்து கடத்திய பெண்ணை கைது செய்தது காவல்துறை. திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழையால் பள்ளி வகுப்பறை இடிந்து சேதம். நெல்லையில் பால்வளத்துறை அலுவலகத்தில் தண்ணீர் புகுந்ததால் பாதிப்பு. கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வந்த அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டம் வாபஸ். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. கலாச்சார மோதல்களை ஊக்கப்படுத்தக்கூடாது. குஜராத்தின் சோம்நாத்தில் சௌராஷ்டிர தமிழ் சங்கம நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. கர்நாடகாவில் தோசை சுட்டு வாக்கு சேகரித்த பிரியங்கா. பாஜகவுக்கு ஆதரவாக நடிகர் சுதீப். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பரப்புரை. மே 5ஆம் தேதிக்கு பதில் 8ஆம் தேதி வெளியாகிறது +2 தேர்வு முடிவுகள். மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடப்பதையொட்டி தள்ளிவைப்பு. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் வழக்கு. பாலியல் தொல்லைகளை தடுக்க விரிவான கொள்கைகளை வகுக்க வேண்டும். கலாட்சேத்திர அறக்கட்டளைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜி ஸ்குயர் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 6 இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. திமுக எம்எல்ஏ மோகனின் மகன் வீட்டிலும் சோதனையை முடித்துக் கொண்டது வருமான வரித்துறை. தனுஷ் படப்பிடிப்பிற்காக செங்குளம் கால்வாயின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள மரப்பாலத்தை அகற்ற உத்தரவு. உரிய அனுமதி பெற்றே படப்பிடிப்பு நடத்தியதாக தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் விளக்கம்.